வெல்கம் டு அனுஷ்யா சமையல் அறை. இன்னைக்கு சுருள் பூரி எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்கு உடனே அப்டேட்ஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சுருள் பூரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. கோதுமை மாவு வச்சு ஹெல்தியாக எப்படி இந்த சுருள் பூரி வந்து செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் ஒரு கப்பு கோதுமை மாவு. ஃபஸ்ட்டு வந்து மாவு வந்து ரெடி பண்ணிடலாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்க்கறதுனால சாஃப்டாக வருங்க. அரிசி மாவு சேர்த்திங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக வரும். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாவுலேயே 3 டேபிள்ஸ்பூன் நெய், அது வந்து நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு ஒரு வாட்டி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. முதல்லையே வந்து தண்ணி ஊற்ற வேண்டாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிடிச்சி பார்த்தா இந்த மாதிரி இருக்கணும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவிட கொஞ்சம் கெட்டியாக வந்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் திரட்டும் போது வந்து ஈஸியாக இருக்குங்க. மாவு வந்து லூஸாக பிசைஞ்சா திரட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வந்து பிசைஞ்சிருங்க. மாவை ரெடி ஆகிடுச்சு, ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து ஊறட்டும். நெக்ஸ்ட் வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாங்க. 1 கப் மாவுக்கு 1 கப் சர்க்கரை போதும். 1 கப் தண்ணி ரெண்டுமே சேர்த்துட்டு வந்து சர்க்கரை வந்து நல்லா கரையட்டும். நல்லா வந்து சர்க்கரையும் கரைஞ்சிடுச்சுங்க. 1 கம்பி பதம் வந்தால் போதுங்க, அதுக்கு மேலே வந்து வரவிட வேண்டாம். லைட்டாக வந்து தெரியுது பாருங்கள், இந்த அளவு வந்து வந்தால் போதுங்க. இப்போ வந்து அதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இதுதான் நாம் சப்பாத்தி மேலே வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ வந்து சுருள் பூரியை ரெடி பண்ணிடலாம். மறுபடியும் 1 நிமிஷம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 பீஸாக கட் பண்ணியிருக்கேங்க. யூஸ்வலாக நாம் எப்போவுமே சப்பாத்தி எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி தாங்க. கொஞ்சமாக மாவு வந்து தூவிட்டு நீங்கள் வந்து சப்பாத்தி மாதிரியே வந்து ஃபுல்லாக திரட்டிடுங்க. எத்தனை வருதோ அத்தனை வந்து திரட்டி தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுருங்க. ஃபுல்லாக 4 வந்து திரட்டியாச்சு. முதல்ல வந்து திரட்டின சப்பாத்தி எடுத்துக்கோங்க. அது மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அரிசி மாவு நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்க, அதை வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணி ஃபுல்லாக வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஒரு சப்பாத்தி மேலே இன்னொரு சப்பாத்தி வைக்கும்போது ஈவனாக வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்று சின்னதாக, ஒன்று பெருசாக வந்து இருக்கக்கூடாது. அரிசி மாவும் நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சது இன்னும் கொஞ்சம் இருக்குங்க. கடைசியாக வந்து மேலேயும் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிடுங்க. எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து இதை ரோல் பண்ணுங்கள். கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அதையும் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. அது வந்து பிரியக்கூடாது. ஜாயின் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து உருட்டுங்க. இப்போ வந்து கட் பண்ணிடலாங்க. 2 கார்னருமே வந்து சின்னதாக கட் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கட் பண்ணணும். ஃபுல்லாக வந்து கட் பண்ணியாச்சு. இதை வந்து இந்த இடத்துல லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும். லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். கரெக்டான ஷேப் இது தான். இதை வந்து நீங்கள் சப்பாத்தி கட்டை வச்சு உருட்டிங்கன்னா ரொம்ப வந்து ஃப்ளாட் ஆகிடும். கையை வச்சே வந்து லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள் போதும். அவ்வளோதாங்க, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். டீப் ஃப்ரைக்கு ஏற்ற மாதிரி நான் எண்ணெய் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்க வேண்டாங்க, மீடியமான ஹீட்டில் இருந்தால் போதும். எண்ணெய் போட்டவுடனே கலர் மாறிடும், உள்ளே வந்து குக் ஆகாது. மீடியம் ஹீட்டில் இருக்கும் போதே நீங்கள் சேர்த்துருங்க. ஒவ்வொன்றா லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். இதை ஃப்ரை பண்ண வந்து நமக்கு 8 to 10 நிமிஷம் ஆகுங்க. பொறுமையாக தான் வந்து குக் ஆகும். போட்ட உடனே திருப்ப வேண்டாங்க, கொஞ்ச நேரம் விட்டுடுங்க, 1-2 நிமிஷத்துக்கு. இது ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து எடுத்துடலாம். இதை வந்து பாகில் சேர்த்துடலாங்க. பாகில் சேர்க்கும்போது பாகம் வந்து சூடாக தான் இருக்கணும். சப்போஸ் சூடு இல்லைனா நீங்கள் லைட்டாக மட்டும் சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் மட்டும் சேர்த்தா போதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கோங்க. ரொம்ப நேரம் வந்து விட வேண்டாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இருக்குது, நான் அதையும் வந்து எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துடுறேன். இதையும் வந்து இப்போது சக்கரை பாகில் சேர்த்துடலாம். 1 நிமிஷம் மட்டும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் எல்லோருமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.